ஆச்சரியர். டிடிஎன் சினிமா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ சார், வெல்கம். ஹலோ ஷோ சார், இந்த இப்போ இந்த 2020 ரிலீஸ் ஆகிற போகிற ஃபிலிமில், ரிலீஸ் ஆன ஃபிலிமில் வரைக்கும் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம் திரௌபதினு சொல்லலாம். 2020 இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, அதான் இப்போ வரைக்கும் வந்ததுலேயே இதுதான் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஃபிலிம். ஓகே, சமீபத்தில் நம்ம பார்க்கும்போது இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிமாக இருக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா இல்லை அது ஏதாவது நெகட்டிவா? எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். இல்லை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன், பட் அரவுண்ட் இட் நெகட்டிவாகவும் இருக்குது. பட் படம் ரிலீஸ் ஆகும்போது அதெல்லாம் காணாமல் போயிடும். நீங்கள் ரொம்ப நீங்கள் ரொம்ப செலக்டிவாக சூஸ் பண்ணுறீங்க சில படங்கள்லாம். இப்போ ரொம்பவே ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கிரிப்ட்லாம் சூஸ் பண்ணும்போது. பட் இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் சார்? இந்த படத்துக்கு சூஸ் பண்ணதுக்கு டைரக்டர் தான் ரீசன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ப்ளஸ் நல்ல மேக்கர். நாங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கோம் முன்னாடி, பழைய வண்ணார்பேட்டைன்ட்டு. ஸோ அதில் எங்களுடைய ஜெல்லெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் அவருடைய ஒர்க் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். அவர் நல்ல டெக்னீஷியன்ஸு, டைரக்டர் மட்டும் இல்லாமல் அது மீறி கொஞ்சம் எல்லா துறையிலையும் அவர் நல்ல ஒர்க்கர். ப்ளஸ் நிறைய ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது, நிறைய ஸ்கிரிப்ட்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அவரோட தொடர்ந்து நிறைய படம் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதில் இது ரெண்டாவது படமாக இருக்குது. ஓகே, பட் இது இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும்னு தெரிஞ்சது அவங்களுக்கு முன்னாடியே? இல்லை இல்லை, எந்த படம் பண்ணாலும் அதில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்க தான் செய்யும். என்ன அது சில மக்களுக்கு சில படங்கள் தெரியாமல் போயிடும், சில படங்கள் தெரியும். இது கொஞ்சம் வெளிப்படவே தெரிஞ்சிருக்கு. ஓகே ஓகே. ஸோ அவங்கவுங்க அந்த படத்தை வந்து அவங்களுக்கு சாதகமாக எடுத்துகிட்டுருக்காங்க. அவங்கவுங்க ஒரு ஒரு ஆங்கிளில் படத்தை பார்க்குறாங்க. தேர் ஆர் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அபவுட் திஸ் மூவி. ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி எடுத்துருந்துருக்காங்க. இது தெரியணும்னா படத்தை பார்த்தா அவங்களுக்கு ஃபுல் நாலேஜ் கிடைச்சி. ஓகே, இன்னொன்று வந்துட்டு உங்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பர்சனல் ஒப்பீனியன், உங்கள் கரியர்லேயே அது கொஞ்சம் முக்கியமான படமாக இருக்கும். பட் உங்கள் கரியரில் இது எவ்வளோ முக்கியமான படம் திரௌபதிங்கிறது முன்னாடி ஒரு ஒரு படமும் முக்கியமான படமாக தான் நினச்சி பண்ணுறோம். ஓகே, ஆனால் ஒரு சில விஷயங்கள்னால ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை அது வெளியே தெரியாமலே போயிடும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கிரேட் பிரேக்கில் இது நான் இந்த படம் ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை சமுதாயத்தில் எடுத்து சொசைட்டியில் இன்றைக்கி சொல்கிறதுக்காக ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றது ஒரு சந்தோஷம். ஓகே சூப்பர். நான் ஒரு கோட்டே பார்த்துருந்தேன் உங்கள் போஸ்டர்ஸில், ப்ரமோஷன்ஸ்லாம், சாதிகள் எல்லையடி பாப்பாங்கிறது சாதிகள் உள்ளதடி பாப்பா அப்படின்ற மாதிரி டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொல்கிறாரு. பட் இந்த பாயிண்ட்டில் அந்த இதை நீங்களும் எடுத்துக்கிறீங்களா அவரோட ஒப்பீனியனை? இல்லை அது வந்து அவரோட ஒப்பீனியன் நான் ஆக்டர் இந்த படத்தில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டேரக்டரோட வெர்ஷன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவான ஆன்சர் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த திரௌபதிக்கு அப்புறம் இது மாதிரியான படங்கள், அதாவது புரட்சிகரமான படங்கள், இது மாதிரி அது மாதிரிலாம் இல்லை, எல்லா மாதிரி படங்களும் நான் பண்ணுவேன். ஐ ஆஸ் அன் ஆக்டர் ஐம் ஓப்பன் டு ஆல் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் பிடிச்சிருக்கோ ஐ வில் டேக் இட் அபவுட். ஸோ இப்போ படத்தோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவாக இருக்கும்? நல்லா இருந்துச்சு. படம் பண்ணி முடிஞ்சதுக்கே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. ஸோ ஸ்லோ ப்ராசஸ் தான். பட் ப்ரொடியூசர் இல்லைன்ற ஒரு காரணத்தினால வி ஹேட் டு ஹால்ட் அண்ட் ஹால்ட் அண்ட் கீப் கோயிங். எப்போல்லாம் பணம் கிடைக்குதோ அப்போல்லாம் படம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த படத்துக்கு இருந்துச்சு. என்ன தான் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணியிருந்தாலும் இதுக்கு ஆனால் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு, எஃபர்ட்ஸும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட்டு அதெல்லாம் படமாக முடிச்சு ரிலீஸுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஓகே சார், குட். அப்பார்ட் ஃப்ரம் திரௌபதி, எனக்கு வந்துட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். முன்னாடி இருந்துட்டு இது இருந்திருக்கலாம், பட் இப்போ சமீப காலத்தில் வந்து கபாலியாக இருக்கட்டும், பரியேறும் பெருமாளாக இருக்கட்டும், அந்த சாதிகள் அடிப்படையாக வச்சு வர படங்கள் அப்படின்றது வந்து இது கொஞ்சம் சொசைட்டிக்கு நல்லது. ஆக்சுவலாக பார்க்குறேன், நீங்கள் பார்க்குறது இல்லை, பட் அதுதான் உண்மையும் கூட. அது வந்துட்டு ஸ்டோரியாக பார்க்க எனர்ஜியாக இருக்கும். பார்த்து முடிச்ச வரைக்கும் கூட எனக்கு அந்த படம் இப்படி இப்படின்ற ஆங்கிளில் நான் யோசிச்சதே கிடையாது. ஓகே, நான் பேசிக்காக வளர்ந்த விதமும் நான் படம் பார்த்த விதங்களும் வேறுன்றதுனால அந்த அந்த கண்ணோட்டத்தில் நான் இது வரைக்கும் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா படத்தையும் நான் பார்க்குறேன். ஸோ படத்தை பற்றி ஷார்ட்டாக ஒரு சினாப்சிஸ் என்ன சொல்லலாம்? படத்தை பற்றி ட்ரெய்லரில் என்ன இருக்கோ அதுதான் படத்தில் இருக்க போது. ட்ரெய்லரில் உங்களுக்கான க்வெஸ்சன் மார்க்ஸ் நிறைய இருந்திருக்கும், அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது பெரிய ஆன்சர்ஸ் இருக்கும். ஒரு சோஷியல் சப்ஜெக்ட்னு எடுத்திருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சாதாரண ஒரு கதை நினச்சாலும் எடுத்துக்கலாம். அது மக்கள் பார்க்குற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்குது. ஓகே, பட் கிரிட்டிக்ஸ் எல்லாருமே படத்தோட ட்ரெய்லரை பார்த்து தப்பாக தான் கன்வே இருக்குது, தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. கேட்டிருப்பீங்க, 50% 50% அப்படியே சொல்லியிருக்காங்க. ஓகே, பேசிக்லி இது வந்து பப்ளிசிட்டி நம்ம நினச்சிப்போமே, அவ்வளோதான். பட் இது ஹெல்த்தி தான் சொசைட்டிக்கு இது மாதிரியான விஷயங்கள். படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபைனல் உங்களோட ஒப்பீனியனாக இருக்குமே கேட்டேன். எனிவே ஃபைன், அது படத்தை பார்க்குற வரைக்கும் ஓகே, ரிலீஸ் பக்கத்தில் வந்துருக்கும், அது வரைக்கும் எதுவுமே ரிவீல் பண்ணக்கூடாது. ஓகே, திரை வட்டாரங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க படத்தை பற்றி, உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குது படத்தை ப்ரமோஷன் பார்த்த வரைக்குமே? நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, படம் நல்லாயிருக்கும்னு நம்பருன்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அதே எதிர்பார்ப்பும் எங்களுக்கும் எங்கள் க்ரூப்பு. சூப்பர். நெக்ஸ்ட் பிளான் என்ன திரௌபதிக்கு அப்புறம்? நானும் மோகனும் சேர்ந்து அடுத்த படம் பண்ணலாம் வச்சுருக்கேன். ஸோ எங்கள் பைப் லைனில் கொஞ்சம் படங்கள்லாம் வச்சுருக்கோம். அடுத்தடுத்து ஒரு நல்ல நல்ல படங்கள் வேறு வேறு ஜானரில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் ஐ எம் ஓப்பன் டு அதர் கேரக்டர்ஸ், அதர் வில்லன்ஸ், எனி திங்.
ஸோ நல்ல படம் பண்ணணும். சூப்பர். ஸோ மற்ற ஓப்பனிங்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும், உங்களுக்கு நிறைய கால்ஸ் வருதா, அந்த படங்களுக்கு என்ன கதை கேட்குறீங்களா, இல்லை இது மாதிரி கதை என்ன எதிர்பார்க்கலாம்? கேட்டுட்டு பல வருஷமாக கதை கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல நல்ல சப்ஜெக்ட்ஸும் நல்ல நல்ல படங்களும் வரும் நான் நம்புகிறேன். பட் இப்போ வரைக்கும் அப்படியே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ரிலீஸ் வரைக்கும் வந்துருச்சு திரௌபதி, இன்னும் கண்டிப்பாக அது பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். தேங்க்யூ.